ஜிஎஸ்டி வரிமுறையில் மாற்றங்கள் தேவை என நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வலியுறுத்தல். மாநிலங்களுக்கு முறையான நிதி ஒதுக்கீடு இல்லை என்றும் குற்றச்சாட்டு. கொரோனா மருந்துக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிப்பது தொடர்பாக ஆய்வு செய்ய குழு அமைத்தது மத்திய அரசு. ஜூன் 8 தேதிக்குள் அறிக்கை அளிக்கவும் உத்தரவு. புதுச்சேரியில் அமைச்சரவையில் இடம் கொடுப்பது தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே நீடிக்கும் இழுபறி. ஜேபி நட்டாவுடன் ஆலோசனை நடத்த டெல்லி விரைந்த புதுச்சேரி பாஜக தலைவர்கள். மாநிலங்களுக்கான ரெம்டெசிவிர் மருந்து விநியோகத்தை நிறுத்தி வைக்க மத்திய அரசு முடிவு. தேவைக்கு அதிகமான கையிருப்பு இருப்பதால் நிறுத்தி வைப்பதாக விளக்கம். பீகார் மாநிலத்தில் 4 நாட்களாக கொட்டி தீர்க்கும் கனமழை. அரசு மருத்துவமனைகளில் தேங்கியுள்ள மழை நீரால் நோயாளிகள் கடும் அவதி. தமிழகத்தில் கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 5 லட்சம் வைப்பு நிதி. கல்லூரி படிப்பு வரையிலான கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்கும் என முதலமைச்சர் அறிவிப்பு.